Hi students, this is Alex here. Half yearly preparation la eppadi poiittu irukke important questions la kuduthirken. Idu important question in the sense pathinga idu vandu concept wise important question. So in the concept neenga nalla kattukittinga appadina veli la irundhu questions edhu vandhalum nam easy attend panna mudiyum. So I am wishing you all the best. Dhairyama poi eludhunga, endha question ayum vidadhinga, full marks attend pannunga. So neenga idu varaikum padicha ella question ayum naalikku kaalaiyila endirchi oru glance paarenga, andha first line la underline panni vechukonga. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அதில் இருக்க ஃபஸ்ட் ஸ்டெப் அதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி அதை மார்னிங் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமை நல்லா தைரியமாக பண்ணுங்கள், எதுக்கும் பயப்பட வேணாம். ஸோ நம்ம ஒன் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து நான் லேட்டர் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து நான் பாஸ் ஆகணும், அதனால் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் கொடுங்க, கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறதுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து மேட்ரிசஸ் வெக்டார்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் படிங்கன்னு சொல்லி நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன். மேட்ரிசஸ் வெக்டார் சாப்டர் ஒன் சாப்டர் டூ, அதுக்கப்புறம் டிஃப்ரென்சியேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஇ மெத்தட் யூ பை வி அதெல்லாம் ஃபார்முலா படித்தா ஈஸியாக இருக்கும், லிமிட்ஸும் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி சாப்டர் போங்க அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா தைரியமாக போய் எழுதுங்க, எந்த கொஸ்டினையும் விடாதீங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து அட்டன் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த மெத்தட் கிளிக் ஆகி அது கரெக்டாக கூட வந்துடும் இன்கேஸ் புது கொஸ்டினாக இருந்தாலும், அதனால் பயப்படாமல் தைரியமாக போய் எழுதுங்க. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் லவ் யூ ஆல்.